இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் அவர்கள் அவரை வச்சு ஒரு பயோபிக் பிளான் பண்ணியிருக்காங்களாம். யாருடைய பயோபிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு அவர்கள் இருக்கார்ல, அவருடைய பயோபிக்லேயே இவர் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் ப்ராசஸில் இருக்குது. ஆல் லாங்குவேஜ்லேயும் இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்றதையும் யோசிச்சிருக்காங்களாம். பட் இது வரைக்கும் ஒரு பஸ்ஸாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், இதை படமாக்குறாங்களா, இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருதான்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் சிவன் அவர்கள் அடுத்து அஜித்குமார் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு, AK 62. இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான லொக்கேஷன்ஸையும் அப்படியே பார்த்துட்டு வரதுக்கு தான் போயிருக்காரு அப்படின்ற ஒரு பஸ்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக AK 61, இந்த திரைப்படத்துடைய டேரக்டர் H. வினோத் அவர்கள் இப்பயும் இந்த படத்துடைய ஷூட்டிங் அஜித் அவர்கள் இல்லாமல் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பயங்கரமான பைக் சீக்வன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பைக் சேசிங் சீக்வன்ஸை எடுத்திருக்காங்களாம் இந்த திரைப்படத்தில். பட் அந்த சீக்வன்ஸில் அஜித் அவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருக்குது. ஒருவேளை வில்லன் காண ஒரு பைக் சேசிங் சீக்வன்ஸை எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், படமாக வந்தால் தான் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக தளபதி 67, இந்த படத்துக்கான அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு டாக்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பஸ்ஸாக என்ன க்ரியேட் ஆகிருக்குன்னா, ஆக்சுவலாக நவம்பருடைய 3rd week இல்லைனா நவம்பருடைய லாஸ்ட் வீக்கெண்டில் இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது மட்டும் இல்லாமல் December 1st weekலேயே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்துடைய ரிலீஸ் வந்து அடுத்த வருஷம் ஆயுத பூஜை அன்றைக்கி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 6 வில்லன் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு வில்லனாக கௌதம் வாசுதேவன் அவர்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. இதில் இன்னும் கூடுதலான அப்டேட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை Netflix வாங்கியிருக்காங்க, அதுவும் $1 கோடி. அதுவும் எல்லா லாங்குவேஜுக்கான ரைட்ஸையும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் இப்போ சிறுத்தை சிவார்கள் கூட இணைஞ்சி ஒரு படம் பண்ண போகிறாரு சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில். இந்த படத்துக்கான அந்த ஷூட்டிங் அப்படின்றது எப்போ போகலாம் அப்படின்ற பிளானிங் ப்ராசஸில் இருக்காங்கன்னா, August 22 போகலாம் அப்படின்ற பிளானிங்கில் இருக்காங்கன்னா. இந்த படத்துடைய பூஜை August 21 நடக்க போகுது. இந்த படத்தை டோட்டலாக முடிச்சு குடித்ததுக்கு அப்புறமா தான் நம்முடைய சூர்யா அவர்கள் மறுபடியும் பாலா அவர்கள் கூட இணைஞ்சு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஐஸ்வரி கணேஷ், ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர், அவருடைய பேனரில் கமல்ஹாசன் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஆசையாக இருந்தது. அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட கேட்டிருந்தார், கண்டிப்பாக கமல் சாரும் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை முன்னிட்டு நம்மளுடைய கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்தில் கமல் அவர்கள் நடிக்கிற மாதிரி ஒரு பிளானிங் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வேட்டையாடு விளையாடு Part 2க்கான கதையாக தான் அது இருக்க போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பிக் பாஸில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக அமலா பால் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு பஸ் க்ரியேட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், இதுவும் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னா நம்மளுடைய தினமலர் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்.